டைம் டைலேஷன், அதாவது காலம் நீளுதல்ங்கிற ஐன்ஸ்டீனோட இந்த ஒரு தியரி கிட்டத்தட்ட டைம் டிராவல் மாதிரி தான். ஐன்ஸ்டீனோட டைம் டைலேஷன்ங்கிற இந்த ஒரு தியரி பல சயின்டிஸ்டோட கூட்ட உடச்சி சுக்குநூறு ஆகுச்சு அப்படின்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் பிராக்டிகலாகவும் இது ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இப்போ டைம் டைலேஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு தடவை ஐன்ஸ்டீன் ட்ரெயினில் போயிருக்காரு. அப்போது அவருக்கு பின்னாடி இருக்க ஒரு மணிகுண்டை பார்க்குறப்போ அதில் இருக்க செகண்ட்ஸ் எல்லாம் நார்மலான ஸ்பீடில் தான் போயிட்டு இருந்திருக்கு. பட் ட்ரெயினோட வேகமும் தூரமும் அதிகரிக்க கிளாக்ல இருக்க ஒவ்வொரு செகண்டுக்கான டைமும் டிலே ஆகிறத அவர் நோட் பண்ணாரு. ஸோ இதை வச்சு தான் டைம் டைலேஷன் ஒரு தியரியை அவர் கண்டுபிடிச்சாரு. அது என்னன்னா, சிம்பிளா சொல்ல போகணும்னா, எந்த அளவுக்கு அதிகமான வேகம் இருக்கோ அந்த அளவுக்கு டைம் குறைவா தான் இருக்கும். இதுக்கு உதாரணமா ஐன்ஸ்டீனே ட்வின் பேரடாக்ஸ் அப்படின்னு ஒரு தியரியை தந்திருக்காரு. அது என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ 20 வயசு இருக்க ரெண்டு ட்வின்ஸ்ல ஒருத்தர் மட்டும் விண்வெளிக்கு வேற ஒரு கிரகத்துக்கு ஒளியோட வேகத்துல பயணிச்சு திரும்பவும் 21 வயசுல பூமிக்கு வராரு. இப்போ அவருக்கு 21 வயசா இருந்தாலும் பூமியோட டைம் படி 50 வருஷம் கடந்திருக்கும். ஸோ அவரோட இன்னொரு ட்வின் பிரதருக்கு வயசு 20+50=70 ஆகும். ஸோ ஒளியோட வேகத்துல பயணிச்சதுனால அவரை